நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா மவுண்ட் ரோட்ல இருக்க கியா மோட்டார்ஸ் தான் வந்திருக்கோம். எதற்காக வந்திருக்கோம்னா ஒரு வெஹிக்கிள் ஒன்று டெலிவரி எடுக்க போகிறோம். கியா கேரன்ஸ்ன்ற வண்டியை வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ண போகிறது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகணும். ஸோ இப்போ தான் வண்டியை பார்க்கலாம். கியா கேரன்ஸு. ஸோ நம்ம நண்பர் எடுக்க போகிறாரு. இதை ஏன் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் ஓவரால் வியூவையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வெல்கம் ப்ரோ. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ. வண்டி வேறு டெலிவரி எடுக்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. ஓகே. ட்ரீம் கம் ட்ரூ. அந்த ட்ரீம் கம் ட்ரூ. சூப்பர். ஸோ இந்த கார் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன ப்ரோ? ஸோ 7-seater நிறையா செக்மெண்ட்டில் இருக்குது. ஓகே. இந்த கியா கேரன்ஸ் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் ப்ரோ? இப்போ வந்து அந்த நான் ஏற்கனவே ஹுண்டாய் வர்ணா வச்சிருந்தேன். ஓகே. ஸோ ஹுண்டாய் வர்ணா வச்சிருக்கும் போது எனக்கு திருப்பியும் நான் அப்டேட் பண்ணும்போது அந்த சிஸ்டர் கன்சர்ன் கம்பெனி கியா இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்தேன். அது 5-seater, இது 7-seater. ஸோ 7-seater வரும்போது எனக்கு தெரிஞ்சு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா எனக்கு எர்டிகா தான் இருக்கும். ஸோ எர்டிகா போகாமல் நான் இதுக்கு வந்த ரீசன் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டீசல். சூப்பர். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அதுலேயுமே சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது. அதிகமா அந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யூஎஸ்பி போட்டு இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் டேஷ் போர்டு வேற லெவலில் ப்ரீமியமாக இருக்கு. ஸோ 7-inch டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியே என்ஜாய் பண்ண போகிறது நம்ம காரை நம்ம உள்ள உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த உள்ள இருக்கிற கம்ஃபர்டபிலிட்டியே வந்து வேற லெவலில் உள்ள இருக்க ஆம்பியன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக கொடுக்குது. ஸோ அந்த வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா டெலிவரி எப்படி இருக்க போகுது, அந்த தென் இதோட வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, நம்ம வண்டி இறக்கி நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க ஸ்டே டியூன். யா ப்ரோ, இப்போது நீங்கள் கார் புக் பண்ணியிருக்கீங்க சரிங்களா? புக் பண்ணப்போ உங்களுக்கு அந்த கேட்ட டைமோட சீக்கிரமாக வந்துச்சா இல்லை எவ்வளோ டிலே ஆச்சு, அந்த புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை ப்ரோ, நான் புக் பண்ணும்போது எனக்கு 6-8 months டெலிவரி பீரியட் சொன்னாங்க. ஸோ பட் எனக்கு 4 months வண்டி கிடச்சிச்சு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம். ஸோ நான் கேட்ட வேரியண்ட்லேயே, நான் கேட்ட டிசைன்லேயே, நான் கலர்லேயே எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ அதனால் அது ஒரு சந்தோஷம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஆனால் வெயிட்டிங் பீரியட் நம்ம செல்டா சோனட்லாம் வந்துட்டு வந்த புதுசில் ஒரு 1 year வெயிட்டிங் பீரியட்லாம் இருக்கு. 5 months 6 months இருக்கு. 5 months 6 months. ஸோ நம்ம பெங்களூரில் ஃப்ரெண்டு எடுத்திருந்தாரு. ஸோ 1 year ஒரு வெயிட்டிங் பீரியட் போச்சு. ஓகே ஓகே. ஸோ ஆனால் இந்த டைமில் வந்து உங்களுக்கு லக்கியாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. கண்டிப்பாக ப்ரோ. ஸோ அட்லாஸ்ட் வெயிட் பண்ணதுக்கு நான் 4 months வெயிட் பண்ணாலுமே நம்மளுக்கு நல்ல வண்டியாக கிடைச்சி வெயிட் ஒர்த் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக 100%. ஸோ நீங்கள் நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க, வெயிட் பண்ணி இந்த வண்டி எடுக்கலாமா? 100% ப்ரோ, நீங்கள் வெயிட் பண்ணி தாராளமாக இந்த வண்டி எடுக்கலாம். ஸோ நான் திருப்பியும் நான் என்னோடய வண்டி எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் திருப்பியும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி எல்லா அந்த ரேட் வைஸ் எல்லாமே நம்ம அப்துல் ரஹ்மான் சார் நல்லா ஹெல்ப் பண்ணார். ஸோ அவருக்கு நம்ம காண்டாக்டில் கொடுத்துருவோம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் காண்டாக்ட் நம்பர், ஏதாவது வேணும்னா அவரை தொடர்பு கொள்ளுங்கள். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் இந்த சமயத்தில். ஸோ நல்லா ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாமே வந்து டெலிவரி வரைக்கும் கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. டெலிவரி அப்போ வாங்க இப்போ நம்ம டெலிவரி செஷனை வந்து போய் பார்ப்போம் டெலிவரி செஷன் எப்படி இருக்குன்றதை.